எவ்வளவுங்க சொல்லுங்க, 1 லட்சம் போட்டு உறைஞ்சு கொடுத்துருப்போம். அப்ப ஜகாத் என்பது வந்து மார்க்கம் என்ன நிர்ணயித்திருக்கிறதோ அந்த வரம்பு நியாயங்களில் அப்பாற்பட்டு இவனா போயிட்டு என்ன செய்வான், அவன்கிட்ட ஒரு 100 ஓட்டத்தை வாங்கிட்டு வா, இவன்கிட்ட ஒரு 200 ஓட்டத்தை வாங்கிட்டு வா, இவன்கிட்ட 300 ஆட்டை தூக்கிட்டு வா, இவன்கிட்ட அதை வாங்கிட்டு வா, இதை வாங்கிட்டு வா, இதான் ஜகாத். இப்படி எல்லாம் இந்த வசூலிக்கிற விதத்திலையும் கொடுங்கோன்மை அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆசிம்ங்கிற ஒரு தாபி, சிறந்த தாபி, அவர் நிறைய அறிவிப்பாளர், புகாரி ஹதீஸ் நூல்கள் நிறைய அறிவிப்பாளர், சிறந்த ஒரு ஆள். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அல்லாஹ் தடுத்திருக்கிற எல்லாத்தையும் ஒருத்தன் செஞ்சிருக்கான்னு லிஸ்ட் எடுத்தா இவன் செஞ்சிருப்பான், இவன் அதுல ஒருத்தனா இருப்பான். நம்ம எந்த ஒரு மனுஷன் தப்பு செய்யறவனத்தான் இருப்பான், எல்லா தப்பும் செஞ்சவனா உலகத்தில் இருப்பானா, இருக்க மாட்டான். எவ்வளவு கெட்டவனு நாலு நல்லது செஞ்சவனத்தான் இருப்பான். எல்லா தப்பையும் தடுத்து அம்புட்டையும் செஞ்ச ஒருத்தன் இருக்கானு தேடி பாத்தீங்கன்னு சொன்னா இவன் இருப்பான் என்று கொந்தளித்து போய் அவர் சொல்றத கேட்கிறாங்க. அதே மாதிரி முஜாஹிது, தாபியங்கள் காலத்துல வந்த நல்ல ஒரு பேரறிஞர்ல உள்ள ஒரு முஜாஹிது, முஜாஹிதை கேட்கிறாங்க, அந்த ஹஜ்ஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அந்த காபிர் கலவனை பத்தியா கேட்கறீங்க, அவர் சொல்றாரு, அவர் கோபப்பட்டு சொல்றாரு, அவன் செத்து போன பிறகு சொல்றாரு, எல்லாம் இதெல்லாம் எப்படி அவனுடைய மரணத்துக்கு பிறகு அவர் போய் கேட்கறாங்க, ஹஜ்ஜாஜை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவர் என்ன சொல்றாரு, காபிரி, இந்த காபிர் கலவனை பத்தி என்ன கேட்கறீங்களா அப்படின்னு, அவன் முஸ்லீம் இல்ல, அவனை பத்தி என்ன கேட்கறீங்க என்று ஒரு கொதிச்சு போய் சொல்ற அளவுக்கு அவனுடைய கேரக்டர். அதே மாதிரி சுவாபி, அவரெல்லாம் ஒரு பெரிய அறிஞர், தாபியங்கள் காலத்துல இவங்களெல்லாம் புடம் போட்டு அறிஞர்களா இருந்தாங்க. முஜாஹிது, ஆசிமு, சோபி, தாவூசு, ஹசன் பசரி, இப்ராஹிம் நகை, இவங்களெல்லாம் அன்றைக்கு இருந்த பேரறிஞர்கள். அவங்க வந்து இவன் காலத்துல இருந்தாங்க, ஆனா வாய் திறக்காம இருந்தாங்க. இவன் மண்டையை போட்ட பிறகு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சோபி சொல்றாரு, மூமினுன் பில் ஜிபுத்தி ஒரு தாவூத்தி காபிரும் பில்லா, இவன் அல்லாவை மறுத்து சைத்தான ஈமான் கொண்டவன், இவன் நம்ம லிஸ்ட்ல சேர்க்கவே கூடாது இவனை என்கிற அளவுக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இராக்கில் உள்ள நம்முடைய சில சகோதரர்கள், இவன் நிறைய நாடுகளை பிடித்தார் போனார்னு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன், இவன் செஞ்ச இதெல்லாம் சேவை என்று சாதனை என்று இவர்கள் பேசிக் கொள்கிறார்களே, இது எனக்கு ஆச்சரியமா இருக்குது என்று தாவூஸ்ங்கிற அவர் ஒரு பெரிய அறிஞர் தான், அவர் சொல்கிறார். ஹசன் பசரி இருக்காங்களே, இவங்க வந்து இந்த தாபியன்கள் இருந்த அறிஞர்கள்லயே டாப்ல இவர் தான் சொல்ல முடியும். நல்ல சிறந்த அறிஞர், கொள்கையில் நெறி பிறழாதவர், அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாதவர், தெளிவான ஒரு கொள்கை உடையவர் சொல்வதாக இருந்தால், இப்ப சஹாபாக்கள்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, தாபியன்கள்ல ஒருத்தர் ஃபர்ஸ்ட்னு சொல்வதாக இருந்தால் வெளிப்படையா அல்லாட்ட ஃபர்ஸ்ட் யாரும் சொல்ல முடியாது. சஹாபாக்கள் சொர்க்கத்தை கொண்டு நற்பா நற்செய்தி பெற்றவர்களா இருக்கிறாங்க. நம்ம மனிதன் பார்வையில வெளிப்படையா கரெக்டா சொல்லக்கூடியவரு, கரெக்டா நிக்கக்கூடியவரு, வளைய மாட்டாரு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடியவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹசன் பசரி, பசராவை சேர்ந்த ஹசன் பசரி என்ற ஒரு அறிஞரை சொல்லலாம். இந்த அறிஞர் என்ன பண்றாருன்னு, இவர் 4 தடவையும் கொள்வதற்கு பிளான் பண்றான், 4 தடவையும் அவருக்கு இருக்கிற செல்வாக்குனால அவன் விட்டுறான். 4 தடவை ஹசன் பசரி, ஏன்னா அவர் வளையவே மாட்டாரு, போல்ட்டா வந்து தப்புகளை சில பேர் கண்டிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சகாபாக்கள் கணிச்சு சும்மா விட்டுருவான், ஒண்ணு செய்யலாதுனால. தாபியா இருந்துகிட்டு கண்டிச்சாலே ஒரு முக்கியமான ஒரு ஆளு, அவர் வந்து அவன் செத்துட்டாங்கிற செய்தியை சொன்ன உடனே அப்படியே சுக்குர்ல சுக்குர் நன்றிக்காக வேண்டி சஜாவில் விழுந்தாராம். அது வந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாவுக்கு நான் இதுக்கு எப்படி நான் நன்றி செலுத்துவேன், இவன் செத்துட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே சஜத சுக்குரன் இல்லா, அல்லாவுக்கு சுக்குர் செய்வதற்காக வேண்டி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி சஜிதாவில் விழுந்தாரு. அப்ப அவ்வளவுக்கு நல்லவங்க எல்லாம் வெறுக்கிற அளவுக்கு, எல்லா நல்ல மனிதர்களும் வெறுக்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் நகை, அவன் இறந்த அவர் காலத்தில் வாழ்ந்தவங்க, இறந்த செய்தியை கேட்டவுடனே கண்ணீர் ஓடுது அவருக்கு, என்ன ஆனந்த கண்ணீர், அவர் சந்தோஷத்துல கண்ணீர் வரும்ல, அதை கேட்டவுடனே கண்ணில் கண்ணீர் வடியுது, என்னங்க கண்ணீர் வடிக்கிறீங்க, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் நகை அவர்கள் சொல்றாங்க. அப்ப இவனுடைய கொடுமைகளை ஒவ்வொன்னா விவரிச்சோம்னா அதுக்கு 1-2 மாசம் கூட பத்தாது. சுருக்கி சொல்வதாக இருந்தால், இவன் கொலை செய்த தனி நபர்கள் இவனை எதிர்த்து கேள்வி கேட்டதற்காக வேண்டி, எதிர்த்து தெருவில் பேசினதுக்காக வேண்டி, அல்லது பொய்யாக உங்களை பத்தி பேசினா போட்டு கொடுக்கிறது, பேசியே இருக்க மாட்டான், உங்களை பத்தி இவன் பேசினா, உங்களை பத்தி அவன் பேசினான் சில பேர் போட்டு கொடுப்பாங்கல்ல, அப்படி போட்டு கொடுத்து அல்லது பேசி பேசியதாக குற்றம் சுமத்தப்பட்டு இவனால் கொல்லப்பட்ட, யுத்தத்தில் இல்ல போர்க்களத்தில் கொள்றது அல்ல, இப்ப நான் சொல்லக்கூடியது, இப்படி தனித்தனி நபர்களாக அவன் கொன்றது 120,000 தாண்டும். 120,000 தனி நபர்களை, 120,000 பேரை, பேருக்கு அதிகமாக தனி நபர்களை, போர் இல்லாமல், யுத்தம் இல்லாமல், களத்தில் இல்லாமல், அவனை எதிர்த்ததுக்காக வேண்டி ஒரு கொன்ற ஒருத்தனை நம்மளே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் பெரிய சாம்பா ஆஹா ஓஹோ
அப்துல் முமையாக்களுடைய ஆட்சி மாதிரி ஒரு பொற்காலம் உண்டுமா என்றெல்லாம் பேசக்கூடிய சில ஆட்களும் இருக்கிறார்கள். இவர்கள் எதை பார்க்கிறார்கள்? இன உணர்வு. இவர்கள் என்ன தூண்டுகிறது? இஸ்லாமிய நெறிப்படி நடந்தானா இல்லையான்னு பாக்குறத விட்டுட்டு நம்ம நல்ல பெரிய சாம்ராஜ்யத்தான் உண்டாயிட்டான். அங்க சைனா வரைக்கும் போயிட்டான்ல, இந்தியா வரைக்கும் போயிட்டான். என்னத்தை கொண்டு போனா? இஸ்லாத்தை கொண்டு போனானா? ஒழுங்கான நற்பேரோட போனானா? நற்பேரோட போனான்னு சொன்னா அப்பவே உலகம் இஸ்லாமா இருக்குமே? இப்படி ஒரு கேடுகட்ட ஒருத்தனாக இருந்தான். அதே மாதிரி வந்து அப்துல் மலிக்குடைய மகன் சுலைமான், அப்துல் மலிக்கு இறந்தவுடனே சுலைமான் வந்து பின்னாடி ஆட்சிக்கு வருவாரு, அவர் இன்னொரு மகன். அந்த சுலைமான் ஆட்சிக்கு வந்த உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய சிறை கூடம் இருக்குல்ல, அதுல அடைக்கப்பட்டவங்க எல்லாம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு லிஸ்ட் எடுக்க சொல்றாரு குஃபாவில். அதுல 80,000 பேரு, அதுல 30,000 பேர் பெண்கள். 80,000 பேரை ஜெயில அடைச்சு வச்சிருக்கிறான், 30,000 பேர் வந்து பெண்கள். அதுல அவர் விசாரிக்கிறாரு, நீ என்ன குற்றம் செஞ்ச? என்னத்துக்கு? என்னெல்லாம் கிடையாது, என்ன ஒரு சார்ஜும் கிடையாது, ஒன்னே போட்டேன், நான் ஒன்னும் செய்யல. யாரும் சொல்றாங்க அப்படியே ஒரு எந்த ஒரு தப்பும் இல்லாம, எந்த ஒரு சார்ஜும் இல்லாம சும்மா சிறையில் 80 விடுதலை செய்யறாரு அவர். சுலைமான் ஆட்சிக்கு வந்த என்ன செய்யறாரு? அவ்வளவு பேரையும் போங்கடு, சிறைய உடைச்சி போங்கடா மிரட்டி விடுறாரு இவன் செத்த பிறகு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒரு அளவுக்கு மிஞ்சின கொடுமையை செஞ்ச ஆள் யாருன்னு கேட்டா இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். இவர் வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய காலத்திலையும் அந்த பொறுப்புல இருக்கிறாரு. அப்துல் மலிக் மர்வானுடைய மகன் வலீது காலத்திலையும் என்ன செஞ்சார்? கொஞ்ச காலம் அவர் வந்து பொறுப்புல இருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியம் எல்லாம் செய்து இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கெட்ட பேரோட போய் சேர்ந்து விட்டார். அதுக்கப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான் இருக்கார் பாருங்களேன், அவர் வந்து 96 இறந்துடுறார். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து முஆவியாருடைய எல்லாகணும் இந்த பக்கத்தில் ஆட்சியை வரிசைப்படுத்திக்கிறது. முஆவியாவுக்கு பிறகு வந்து யசீது வர்றாரு உமையாக்கல்ல. யசீதுக்கு அப்புறம் யசீதுடைய மகன் முஆவியா ஒரு 20-40 அவர் ஆட்சிக்கு வர்றாரு. அவர் இறந்த பிறகு அவருடைய பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருவான் என்ன செய்யறாரு? ஆட்சிக்கு வர்றாரு. அவரு 9 அவர் போன பிறகு, 7 அவர் போன பிறகு மருவானுடைய மகன் அப்துல் மலிக்கு ஆட்சிக்கு வர்றாரு. இந்த அப்துல் மலிக்கு 4 பிள்ளைங்க, அப்துல் மலிக்கு வந்து மொத்தம் 4 ஆம்பளை பிள்ளைங்க. 4 ஆம்பளை பிள்ளைங்களை என்ன சொல்லிட்டு போறாருன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் வந்து என் மகன் வந்து வலீது ஆட்சிக்கு வரணும், வலீது வரணும், வலீதுக்கு அப்புறம் வலீது மகன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி, என் பிள்ளைங்க தான் வரிசையா ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி அப்துல் மலிக் என்ன எழுதி வச்சுட்டு போறாருன்னு கேட்டா, என்னுடைய மரணத்திற்கு பிறகு வலீது ஆட்சிக்கு வரணும், வலீதுக்கு அப்புறம் சுலைமான் ஆட்சிக்கு வரணும், சுலைமானுக்கு அப்புறம் யசீத் ஒரு மகன் இருந்தாரு, யசீத் ஆட்சிக்கு வரணும், யசீதுக்கு அப்புறம் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும். இந்த 4 பேரும் அப்துல் மலிக்குடைய புதல்வர்கள். அப்துல் மலிக்கு 4 புதல்வர்கள். 4 பேரும் என்ன செய்யணும்? முதல்ல வலீது வரணும், வலீதுக்கு அப்புறம் வலீது புள்ள வந்துடக்கூடாது. வலீது மௌத்தா போய்விட்டால் என்னுடைய 2வது மகன் சுலைமான் ஆட்சிக்கு வரணும், என்னுடைய 2வது மகன் சுலைமான் இறந்து விட்டால் 3வது மகன் யசீத் ஆட்சிக்கு வரணும், யசீது இறந்து விட்டால் 4வது மகன் ஹிஷாம் ஆட்சிக்கு வரணும் என்று அவர் எழுதி வச்சுட்டு போறார். அந்த அடிப்படையில் இந்த வலீது இறந்த பிறகு, வலீது இறந்தவுடனே 96 இறக்குறாரா, அவர் இறந்த உடனே அப்துல் மலிக்குடைய இன்னொரு 2வது மகன் சுலைமான் வந்து ஆட்சிக்கு வர்றார். மர்வானுடைய பேரன் இருக்காருல்ல சுலைமான், அவருடைய ஆட்சின்னு வருது. அதுக்கு இடையில இந்த வலீதுடைய விஷயத்தை ஒன்று சொல்லிக்கிறணும். டமாஸ்கஸில் ஒரு பள்ளிவாசம் கட்டினார்ல, ஒரு பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசம் திமிஷ்கில். அந்த பள்ளிவாசல வந்து கெட்ட ஆளா இருந்தாலும் பாப்பாக்கு நல்ல பேர் எடுக்கிற ஆள்னு சொன்னோம் இல்லையா, அப்படி இருந்தால் கூட அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா, அந்த பள்ளிவாசல் இருக்கு பாருங்க, அது ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவிப்பு. அந்த பள்ளிவாசல் என்பது நபிசுல்லாஹ் சொல்றாங்க, ஈசா நபி இறங்கும் பொழுது டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலின் வெள்ளை முனாராவிலே தான் அவர் இறங்குவார்னு சொல்றாங்க. அப்ப டமாஸ்கஸ்ல இஸ்லாமும் கிடையாது, ஒரு பள்ளிவாசலும் கிடையாது, வெள்ளை மினாராவும் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த அல்லாஹ் வந்து மனக்கு அந்த வகையில காட்டி கொடுத்துருப்பான் டமாஸ்கஸையும் அந்த வெள்ள மனாராவையும். ரசூல் சல்லாஹ்வுலம் சொல்லக்கூடிய ஈசா நபியை பத்தி சொல்லுவாங்கல்ல, இறுதி காலத்துல வருவாங்க, வந்தா எப்படி இறங்குவாங்க, 2 மலக்குகளுடைய தோல்ல கை போட்டு கொண்டவர்களாக, மஞ்சள் நிற ஆடை அணிந்தவர்களாக, டமாஸ்கஸ்ல உள்ள அந்த பள்ளிவாசலுடைய வெள்ளை மினாராவின் மீது அவர் இறங்குவார் அப்படின்னு சொல்றாங்க. அவன் தற்செயலா செஞ்சானா அந்த ஹதீஸ் கேட்டுச்சானு தெரியல. இந்த ஆள் கட்டின அந்த வெள்ளை மனாரா அதை இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு கட்டின அந்த மனாரா என்ன செய்ய, இவர் தான் கட்டுறாரு. வழிதான் என்ன செய்யறாரு, டமாஸ்கஸ்ல அந்த பள்ளிவாசல கட்டுறாரு, வெள்ளை மினாராவை, அது ஸ்ட்ராங்கான முறையில் அந்த மினாராவை கட்டுறாரு. இன்னைக்கும் அந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது, வெள்ளை மினாராவும் இன்னைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இது ரசூலுல்லாஹ் காலத்துல இல்ல, இந்த இடத்துல இறங்குவாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்களேன். சொல்லும் போது இந்த பள்ளிவாசல் இருக்கவில்லை, இவரை பத்தி பேர் சொல்றதுக்கு ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது.
அந்த வலியுடைய பெயரை சொல்வதற்கு எது இருக்கிறது? இந்த பள்ளி வாசல் இருந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு விஷயம். அடுத்தது வந்து இந்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக், அவர் இறந்துட்டா வலிது இறந்தவொடனே ரெண்டாவது மகன் ஆட்சிக்கு வரணும்ல, அவர் ஆட்சிக்கு வர்றாரு. 96 ஆட்சிக்கு வருகிறார். 96 தன்னுடைய அண்ணன் இறந்த பிறகு அவருடைய தம்பி ஆட்சிக்கு வருகிறார். வந்த உடனே இவர் தான் இந்த வந்திருந்த ஆட்சியாளர்களையே ஒரு டிஃபரெண்டான ஒரு நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள ஆட்சியாளர் யாரு? இவர் தான். இந்த ஹஜ்ஜாஜி செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுகிறார். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜாஜ் அநியாயம் பண்றாரோ அந்த அநியாயங்களை எல்லாம் அவர் நீக்குகிறாரு. அதே மாதிரி வந்து தன்னுடைய ஆலோசகரா என்ன பண்றாருன்னு கேட்டா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்பவரை அவர் நியமித்துக் கொள்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரு? அவரு இவருக்கு பிஞ்சு ஆட்சிக்கு வந்தவர். அவர்